என்றைக்கும் ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக ஒரு சத்தியத்தை நம்மோடு கூட பேசப்போகிறார். அதற்காக தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். தானியேல் 6வது அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தானியேல் 6:20 ராஜா கெபியின் கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று சொன்னான். கவனிங்க, வேதத்தில் தானியேல் என்ற ஒரு தேவ மனிதனை குறித்து ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய காலத்தில் 120 தேசங்களை ஒருங்கிணைத்து தரியு என்ற ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்தார். 120 தேசங்கள் அவைகளை ஒருங்கிணைத்து ஆட்சி செய்வது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆகவே இந்த தரியு என்பவன் ஒரு மகாராஜா, ஒரு சக்கரவர்த்தி. அந்த நாட்களில் இந்த தானியேல் தேவனிடத்திலிருந்து விசேஷித்த ஞானத்தையும் ஆவியையும் பெற்றிருந்தபடியினால ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருந்து ராஜ்யங்களின் ஆளுகையை கவனித்து கொண்டிருந்தார். ராஜாவுக்கு ரொம்ப பிரியமானவன் இந்த தானியேல். இது தானியேலுக்கு கீழே இருந்த அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் பிடிக்கல. என்ன, இந்த ராஜா தானியேலை ரொம்ப நேசிக்கிறாரு, தானியேலுக்கு ரொம்ப இடம் கொடுக்கிறாரு, தானியேலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படின்னு தானியேல் மேல் பொறாமை கொண்டவர்கள் இந்த தானியேலை ஏதாவது ஒரு விதத்தில் குற்றப்படுத்தி ராஜா வினிடத்தில் இருக்கிற அந்த பிரியத்தை கெடுக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் தானியேல் ரொம்ப உண்மையுள்ளவன், தானியேல் இடத்தில் அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியலை. இப்போ தந்திரமாக ஒரு சதித்திட்டம் போட்டார்கள். என்னென்னா, ராஜாட்ட வந்து, ராஜாவே, 120 தேசத்திலும் அடுத்த 30 நாளைக்கு மக்கள் எல்லாரும் உங்கள்கிட்ட மட்டும்தான் ஜெபம் பண்ணணும், வேற தங்களுடைய தேவர்கள் யார்கிட்டையும் அவங்க என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த முட்டாள் ராஜா, ஏன் முட்டாள் ராஜா அப்படின்னு நான் சொன்னேன்னா, 120 தேசத்திலிருந்து ராஜாவை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண முடியுமா? அல்லது அவ்வளோ பேரும் ஜெபம் பண்ணுறதுக்கு வாசலில் க்யூவில் நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா இவர் 1, 2, 3 எதுக்காவது போக முடியுமா? நான் சொல்கிறது புரியுதா? நான் ஏன் முட்டாள் ராஜான்னு சொன்னேன் அப்படின்னா, பொதுவாக ராஜாக்கள் தங்களை கடவுள் ஸ்தானத்துக்கு நினைத்து கொள்வார்கள். ஆனால் சாத்தியமில்லாத ஒன்று தரியு கொஞ்சம் கூட யோசிக்காம கையெழுத்து போட்டார். அடுத்த 30 நாளைக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, கையெழுத்து போட்டார். கையெழுத்து போடும்போது தானியேல் பக்கத்தில் தான் இருக்கிறார். அன்னைக்கு அரசவை முடிந்த உடனே தானியேல் வீட்டுக்கு போனார். அவர் தினந்தோறும் 3 வேளை ஜெபிக்கிற பழக்கம் உடையவர். அந்த வழக்கத்தின்படி மதிய வேளை ஜன்னலை திறந்து வச்சு எருசலேமை நோக்கி சத்தமாக ஜெபம் ஆரம்பிச்சிட்டார். இந்த தருணத்திற்காகத்தான் இந்த முதலைகள் காத்திருந்தன. உடனே பிடிச்சி கொண்டு போய் ராஜா முன்னாடி நிப்பாட்டினோடனே அப்போதான் ராஜாவுக்கு என்ன புரியுது, இது தானியேலுக்கு எதிரான சதி என்று. இப்போ வேற வழி இல்லை, ராஜா சட்டத்தை மாற்ற முடியாது. ஸோ சிங்கக்கபியிலே தானியேல் போடப்பட்டார். ராஜாவுக்கு நைட்டு முழுசும் தூக்கமே வரலை. பொழுது விடிஞ்ச உடனே ராஜா கிளம்பி நேராக எங்கே ஓடி வர்றாரு, சிங்கக்கபிக்கு ஓடி வருகிறார். அவர் வந்து சொன்ன வசனங்களை தான் நம்ம இப்போ வாசித்தோம். திரும்ப இப்போ வாசிப்போமா? இப்போ இந்த பின்னணி நமக்கு புரிகிறதுனால அந்த வசனமும் நமக்கு புரியும். தானியேல் 6வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள். அந்த ராஜா கெபியின் கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டார். அப்படின்னா இவருக்கு ஒரு பக்கம் விசுவாசம் இருந்துச்சு, இந்த தானியேல் ஆராதிக்கிற தேவன் தப்பு வைப்பாருன்னு. இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி பயம், தானியேல் உயிரோடு இருக்கிறானா செத்துட்டானான்னு தெரில,
துயர சத்தமாய் தானியலே என்று கூப்பிட்டு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டான். தானியல் என்ன சொல்றார் பாருங்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். உடனே ராஜா தானியலை சிங்கக்கபிலிருந்து தூக்கி வெளியே கொண்டு வந்துட்டு, யாரெல்லாம் தானியலுக்கு விரோதமாக சதி திட்டம் போட்டாங்களோ அந்த பொறாமைக்காரில் தூக்கி கெபியில் போட்டார் பாருங்க. முந்தின நாள் தானியல் போடப்படும் போது வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்த சிங்கங்கள் இந்த சதிகாரர்கள் மேலிருந்து கீழே வர்றதுக்குள்ள பாய்ந்து போய் அவர்களை பிடித்து எலும்புகளை நொறுக்கி போட்டதாம். இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவன் நமக்கு யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை உயர்த்த வல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை சுகமாக்க வல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை சகல இக்கட்டுகளுக்கும் காப்பாற்ற வல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை சகல பாவங்களுக்கும் விலக்கி பரிசுத்தமாய் நீதியாய் நடத்த வல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய குடும்ப சமாதானத்தை கட்டளையிட வல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு எதிரான சத்துருக்களுக்கு மத்தியில் நம்முடைய தலையை உயர்த்தி நம்முடைய சத்துருக்களை நம்முடைய பாதங்களுக்கு கீழ் தாழ்த்த வல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எத்தனை பேருக்கு இந்த வசனத்தை கேட்கும்போது நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்ற ஒரு உணர்ச்சி பூர்வமான சந்தோஷம் வருகிறது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையிலே ஒரு மனச்சோர்வு, எனக்கு தேவன் ஒன்றும் செய்யலை, என்னை தேவன் தப்பு வைக்கலை, என்னை தேவன் சுகமாக்கலை, என் குடும்பத்துக்கு தேவன் உதவி செய்யலை என்று நீங்கள் நினைப்பீர்களானால், யாருக்கு தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் என்ற ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு விளங்க பண்ண போகிறேன். யாரை தேவன் சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிப்பார், யாரை தேவன் உயர்த்துவார், யாரை தேவன் சுகமாக்குவார், யாரை தேவன் நீதியின் பாதையிலே நடத்துவார், யாரை தேவன் பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளுவார், யார் பட்சத்திலே தேவன் கிரியை செய்வார், யாருக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார், யாருக்காக? தானியேலை போல கர்த்தருக்காக யார் தீவிரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். நல்ல கவனிங்க, யாருக்கு தேவன் தம்முடைய வல்லமைய மகிமையை வெளிப்படுத்துவார்? தானியேலை போல கர்த்தருக்காக என்று தீவிரமாயிருக்கிறவர்கள். இதுதான் சத்தியம். ஒருவேளை நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் தேவனுக்காக தீவிரமாக இல்லை என்று அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே தேவன் எதையுமே செய்ததில்லை என்று நீங்கள் யாருமே சொல்ல முடியாது. கொஞ்சம் திரும்பி பார்த்து என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்த நாட்களை எண்ணி பார்த்தால் அந்த நாட்களிலே நான் தேவனுக்காக தீவிரமாக இருந்தேன் என்ற ஒன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எப்போதெல்லாம் நான் கர்த்தருக்காக தீவிரமாக இருந்தேனோ அப்போதெல்லாம் தேவன் எனக்காக கிரியை செய்கிறார். எப்போதெல்லாம் நான் கர்த்தருக்காக என்னுடைய தீவிரத்தை குறைத்து கொள்ளுகிறேனோ அப்போது தேவன் எனக்காக கிரியை செய்கிறது இல்லை. இந்த உலகத்தில் ரெண்டு கூட்டம் இருக்குதுங்க. ஒன்று தீவிரமாக இருக்கிறவங்க, தீவிரவாதிகள்னு சொல்லலாம், தீவிரமாக இருக்கிறவங்க. இன்னொரு கூட்டம் மிதவாதிகள். உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். சில உதாரணங்களை சொல்கிறேன். எப்படியாவது படித்து மார்க் வாங்கணும்
அப்படிங்கிறவன் தீவிரவாதி. படிச்சுக்கலாம், பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறவங்க யார்? மிதவாதி. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு எப்படியாவது நம்முடைய நிலையை உயர்த்தணும் அப்படின்னு போராடுறவங்க தீவிரமானவங்க. கிடைச்சதை அனுபவிப்போம் அப்படின்னு சோம்பலாக இருக்கிறவங்க மிதவாதிகள். நல்லவனாகத்தான் வாழணும், எந்த வகையிலும் எந்த ஒரு சின்ன கெட்ட பேர் கூட நமக்கு வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்கிறவங்க தீவிரவாதிகள். நல்லவனாலாம் வாழ முடியாது, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மிதவாதிகள். இப்படியே எல்லா காரியங்களிலும் தீவிரமானவர்களும் உண்டு, மிதவாதிகளும் உண்டு. நீங்கள் கொஞ்சம் இதிலேயே நிதானிக்கலாம், யார் வெற்றி பெறுவார்கள், யார் தோற்று போவார்கள், யார் ஜெயிப்பார்கள், யார் தோல்வி அடைவார்கள், உங்களால் இதை நிதானிக்க முடியும். சொல்லுங்கள், படிப்பில் தீவிரமாக இருக்கிறவன் ஜெயிப்பானா மிதவாதி ஜெயிப்பானா சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளால் இதை நிதானிக்க முடியும். அப்போ வாத்தியார் தீவிரமாக படித்து எழுதினவனுக்கு மார்க் போடுவாரா அல்லது மிதவாதிக்கு மார்க் போடுவாரா சொல்லுங்கள். பிறகு தேவன் மட்டும் மிதவாதிக்க எப்படி ஆசீர்வதிக்க முடியும் சொல்லுங்க. ஆகவே தேவனும் யாரை ஆசீர்வதிக்கிறார், யாரை உயர்த்துகிறார், யார் பட்சத்திலே கிரியை செய்கிறார், அவருடைய அளவற்ற வல்லமை, அளவற்ற மகிமை யாருடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறது என்றால் அவருக்காக தீவிரமாயிருக்கிறவர்கள். சரி, இந்த தானியேலின் வாழ்க்கையிலிருந்து சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த காலை வேளையில் ஆவியானவர் நாம் அனைவரும் அவருக்காக கொஞ்சம் தீவிரம் அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சத்தியத்துக்குள் போகும்போது நான் உங்களை நடத்துகிறேன். முதலாவதாக தேவனுக்காக நம்முடைய கிரியைகள் என்ன என்பதை நாம் வரையறுக்க வேண்டும். சிம்பிளாக சொல்லப்போனால் என்ன தான் நம்ம கர்த்தருக்காக செய்கிறோம் அதை முதல்ல நம்ம யோசிக்கணும். வாட் ஐ ஆம் டூயிங் ஃபார் காட். தானியேலை பற்றி சில விஷயங்களை நான் முதல்ல சொல்கிறேன். தானியேல் 1வது அதிகாரத்தில் அவன் ராஜா உக்கு நெருக்கமானவனாக இருக்கிறான். அவனுக்கு 3 நேரமும் அரண்மனை சாப்பாடு உண்டு, ராஜ விருந்து உண்டு. ஆனால் இந்த தானியேல் என்ன நினைக்கிறான், ராஜாவினுடைய போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணுகிற திராட்சரசத்தினாலும் என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். ஏன்னா ராஜா விருந்தில் கொழுப்பு ஐட்டம் ரொம்ப இருக்கும். கொழுப்பு கூட்டிட்டோடனே சேட்டை தன்னால் என்ன செய்யும் வரும். ராஜ விருந்தில் களியாட்டம் இருக்கும், சில டான்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா ராஜ விருந்து அப்படி தான் இருக்கும், கண்களின் இச்சை. அது மட்டும் இல்லை, அந்த ராஜா பானம் பண்ணுகிற அந்த திராட்சரசம் இருக்குதுல்ல, அது ரொம்ப போதை நிறைந்தது. சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த ஃபாரின் சரக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது நமக்கு என்னன்னு தெரில, ஆனால் கொஞ்சம் பெருசாக வசதி பேசிக்கிறாங்க குடிமக்கள். அது மாதிரி ராஜா பானம் பண்ணுகிற திராட்சரசம்ங்கிறது உயர்தர டாஸ்மாக், இலவசமாக கிடைக்கும், எவ்வளவு நாளும் கிடைக்கும். அப்போ இந்த தானியலுக்கு என்ன யோசனைனா, ராஜா சாப்பிட்ற டைனிங் ஹாலுக்குள்ளே போனால் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய ஆத்மா தீட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னுடைய பரிசுத்தம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் அந்த டைனிங் ஹால் பக்கமே போக மாட்டேன்னு சொல்லி நேராக கிச்சனுக்கு போய் அங்கே அந்த சீஃப் குக் இருப்பார்ல அல்லது செஃப் இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்டு கரே இவ்வளோண்டு பருப்பை வேக போடு, வேக போட்டு எடுத்து கொஞ்சம் கடுகு வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்று, அப்புறம் சோறு கொஞ்சோண்டு வடி, இது 2 போதும். 3 நேரமும் எனக்கு இதை கொடுத்தாலும் நான் இதை திருப்தியாக சாப்பிட்டுட்டு கிச்சன் கூடி வரேன், கிச்சன் கூடி போகிறேன். தானியேலுடைய ஸ்தானம் மகா உயர்ந்தது. தானியேலுக்கு இப்படி ஒரு சாதாரண உணவை இந்த குக்கு கொடுக்குறாரு, செஃப்பு கொடுக்குறாருன்னு ராஜா கேள்விப்பட்டாலே போஸ்டிங்கை தூக்கிடுவார். ஏண்டா
வெறும் பருப்பை தாளித்து கொடுக்குறியா அவனுக்கு, அவன் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் தானியேல், அது போதும்ப்பா எனக்கு, நான் இந்த உலகத்தில் எதை ஆண்டு அனுபவிக்கிறேனோ இல்லையோ, என் ஆத்துமா கரபடாதபடி பாதுகாத்து கொள்ளணும், நான் என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாம் பரிசுத்தராக இருங்கள். ஹலோ, நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது உங்களுக்காக அல்ல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், உங்களோடு கூட இருக்கிறவர் பரிசுத்தர், உங்களுக்காக திட்டங்களை வைத்திருக்கிறவர் பரிசுத்தர், உங்களை உயர்த்தும்படி காத்திருக்கிறவர் பரிசுத்தர், உங்களுடைய வாழ்க்கையில தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி யோசித்து கொண்டிருக்கிறவர், காத்து கொண்டிருக்கிறவர், எப்படிப்பட்டவர் பரிசுத்தர். அப்ப பரிசுத்தமா யாருக்காக வாழ்றோம்? கர்த்தருக்காக. இரண்டாவது அதிகாரத்துல இந்த தானியேலுக்கு நல்ல ஆவிக்குரிய மூன்று நண்பர்கள் இருந்தார்கள், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. இந்த மூன்று ஆவிக்குரிய நண்பர்களோடு இந்த நான்காவது நபராக இந்த தானியேல் இணைந்து அவர்களுக்கு ஒரு ஜெபக்குழு இருந்தது. ஜெபக்குழு, இவங்க கூடி ஜெபம் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்லுவாங்க. இவங்க நாலு பேர் தான் நண்பர்கள். தானியேல் ஸ்டேட்டஸ்க்கு எவ்வளவோ பேர் அவனோடு நட்பா இருக்கும்படி வரலாம், வருவார்கள், வந்திருப்பார்கள். ஆனா இந்த தானியேலுக்கு நண்பர்கள் யாரு? அந்த ஆவிக்குரிய மூன்று பேர். அந்த மூன்று பேருக்கு நண்பர்கள் யாரு? இந்த ஆவிக்குரிய நான்கு பேர் கொண்ட அந்த ஜெபக்குழு. இடையிலேயே ராஜா ஒரு நாள் சொப்பனம் கண்டு முழிச்சுட்டு சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணுங்கிறான். சொப்பனத்தை சொன்னாலாவது ஏதோ ஒரு கணக்கில் அர்த்தத்தை என்ன செய்யலாம், சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும்னா எப்படிங்க சொல்ல முடியும்? இப்போ நான் நேற்று நைட்டு அப்படியே காரில் போகும்போது புளிய மரத்தில் போய் என் கார் என்ன செஞ்சிருச்சு, மோதிருச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன், இதுக்கு என்ன சிஸ்டர் அர்த்தம், என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, பாஸ்டர் காரில் போகும்போது கவனமாக போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா ஏதோ ஒன்றை கணிக்க முடியுது. நேற்று நைட்டு நான் என்ன சொப்பனம் கண்டேன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா என்னங்க சொல்ல முடியும்? யோசிங்க, போதா குறைக்கு இவனுக்கு கடுப்பாகி போச்சு. ஏன்னா ஞானிகள்னு கொஞ்சம் பேர் இந்த அந்த தேசத்தில் இருந்தாங்க. ஒருத்தனாலையும் சொல்ல முடியலன்னு நீங்கள்லாம் எதுக்குடா ஞானிகள், அவ்வளோ பேரையும் கொல்லுன்ட்டான். அப்போ அந்த லிஸ்ட்டில் யார் இருக்கிறா? தானியேலும் இருக்கிறான். உன்னை தானியேல் சொன்னான், எப்பா இப்போ தானே நமக்கு தகவல் சொல்கிறீங்க, கொஞ்சம் பொறுங்க, நீங்கள் சாயந்தரத்துக்குள்ளே ராஜாவுக்கு அவருடைய சொப்பனத்தையும் சொல்லிடுறோம், அர்த்தத்தையும் சொல்லிடுறோம், எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த நாலு பேருமா சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்கங்க. நாலு பேருமா சேர்ந்து ஜெபம் பண்ணால் ஆண்டவர் சொப்பனத்தையும் வெளிப்படுத்தினார், அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார். உங்களுக்கு அந்த நாலு பேர் யார் சொல்லுங்கள்? அதனால தான் சபையில் ஜெபக்குழு வச்சுருக்குறோம். சபையில் இருக்கிறவர்களோடு ஐக்கியமாக இருங்கன்னு சொல்கிறோம். உங்களுடைய நட்பு ஆவிக்குரிய சகோதரர்களோடு இருக்கணும், சாவிக்குரிய சகோதரிகளோடு இருக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் விழுந்தா உங்களை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆவிக்குரியவன் தேவை. அப்போ யாருக்காக ஜெபக்குழு, அல்லது நீங்கள் ஜெபக்குழுவுக்கு போகணும்னு நாங்கள் சொல்கிறது யாருக்காக அப்படின்னா, கர்த்தருக்காக. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய நட்பு வட்டத்துக்குள்ளே இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறது யாருக்காக? கர்த்தருக்காக. தானியேல் கர்த்தருக்காக என்று தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். இது ஒரு கிரியை. ரெண்டாவது, கர்த்தருக்காக என்று சொல்லி தன்னை ஒரு ஆவிக்குரிய வட்டத்திற்குள், ஆவிக்குரிய நண்பர்களோடு தன்னை இணைத்து கொண்டான். ஒரு ஜபக்குழுவோடு அவன் தன்னை இணைத்து கொண்டான். நீங்கள் அதுக்கப்புறம் ஆறாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அவனுக்கு மூன்று வேளை ஜபிக்கிற பழக்கம் இருந்தது, காலையில், மதியம், இரவு. எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணான்னு தெரில, ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு 20 நிமிஷம் ஜோம் பண்ணியிருப்பான். நான் அந்த நாட்களில் பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் அந்நிய பாஷையெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லை, இவனுக்குன்னு பர்சனலாக எதுக்காகவும் இவன் ஜோம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவன் நல்ல பொசிஷனில் இருக்கிறான். இவன் ஜபித்ததெல்லாம் தன்னுடைய தேசத்தின் சிறையிருப்பு மாற வேண்டும் என்பது தான். அதனால்
ஒரு நேரத்துக்கு ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பான். ஆனால் ரெகுலராக ஷார்ப்பாக அந்த 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் அவனுக்கு இருந்தது. இது ஒரு கிரியை தேவனுக்காக என்று சொல்லி. அது மட்டுமல்ல, அதே 6வது அதிகாரம் கடைசியில் ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அப்ப தானியேலுக்கு இடைவிடாமல் கர்த்தரை துதிக்கிற, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அது ஒரு கிரியை. இப்படிப்பட்ட சில ஆவிக்குரிய கிரியைகளை தானியேல் உடையவனாய் இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்காக என்று சொல்லி நீங்கள் செய்கிற கிரியைகள் என்ன? சில 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 பொதுவான காரியங்களை நான் சொல்றேன். தனி ஜபம், காலை மாலை அல்லது காலை மதியம் இரவு, ஒரு நாளைக்கு 2 நேரமோ 3 நேரமோ தனி ஜபம், வேத வாசிப்பு, வேத தியானம். சிலர் இந்த 1 வருடத்துக்குள்ள வேதத்தை வாசித்து முடிக்கணும்னு சொல்லி வேதத்தை ரெகுலராக வாசித்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே வேதத்தை சில முறை வாசித்தவர்கள் திரும்பவும் வாசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பேசேஜ் அந்தன்றைக்கு எடுத்து தியானம் பண்ணலாம், வேத தியானம். அப்போ கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், இடைபடுவார். அந்த சத்தத்தை கேட்டு தேவ சித்தம் செய்கிற ஒரு அனுபவம், தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ சித்தம் செய்கிற அனுபவம். இப்போ ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது, ஆண்டவரே நான் இன்றைக்கு என்ன செய்யணும் என்று நீ சித்தம் உள்ளவராயிருக்க என்னோடு கூட நீர் பேசும். இப்படி நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் உங்களோடு கூட பேசுவார் உணர்வின் மூலமாக. உங்களால் புரிந்து கொள்ள முடியும், ஓ நான் இதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த தேவ சித்தம் செய்வது, இதெல்லாம் தேவனுக்காக என்று நீங்கள் செய்கிற கிரியை. ஞாயிறு ஆராதனை, 52 வாரமும் ஆராதனைக்கு போவேன். ஷார்ப்பாக தொடங்குற நேரத்துக்கு போவேன். ஆராதனை முடிகிற வரைக்கும் ஃபுல் அட்டென்ஷனில் நான் இருப்பேன். ஆராதனையில் நல்லா கர்த்தரை துதிப்பேன். ஆராதனையில் உற்சாகமாக கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவேன். ஆராதனையில் செய்தி வேளையில் நான் நோட்ஸ் எடுப்பேன், நல்லா கவனிப்பேன். ஸோ இதெல்லாம் தேவனுக்காக ஜபக்குழு வாரத்தில் ஒரு நாள் ஆவிக்குரிய நண்பர்களோடு, சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து நமக்காக, தேசத்துக்காக ஜபம் பண்ணுகிற ஒரு பழக்கம், ஜபக்குழு. இது தேவனுக்காக என்று செய்கிற ஒரு கிரியை. உபவாச ஜபம், ஊழியம், ஆத்தும ஆதாயம், சாட்சியுள்ள வாழ்க்கை. சமுதாயத்தில் ஒரு பரிசுத்த ஜீவியம், சாட்சியுள்ள வாழ்க்கை, கர்த்தருக்காக ஏதாவது கிரியை செய்வது, ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தருக்காக என்று நாம் உழைப்பது, கர்த்தருக்கு கொடுப்பது. இப்படி நான் சொன்ன சில விஷயங்கள் பொதுப்படையானவை. கர்த்தருக்காக என்று நான் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும். பக்கத்தில் பார்த்து கிரியை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விசுவாசியினுடைய ஆவிக்குரிய உயரம் அவருடைய ஆவிக்குரிய கிரியைகளை பொறுத்தது. ஒரு விசுவாசியின் தரம் அவர்களுடைய ஆவிக்குரிய கிரியைகளை வைத்துதான் சொல்ல முடியும். யாக்கோபு 2வது அதிகாரம் 17வது வசனம், யாக்கோபு 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு சில வசனங்கள் அங்கே பார்க்கலாம். 17வது வசனம், விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாக இருக்கும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா என்ன இருக்கணும்? கிரியை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என்னது இருக்கணும்? கிரியை. 20வது வசனம் பாருங்க, யாக்கோபு 2:20, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று அறிய வேண்டாமோ. கவுனிங்க, விசுவாசத்துல என்ன விசுவாசமும் இருக்குது, செத்த விசுவாசமும் இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக நான் கிரியை செய்யலைனா அந்த விசுவாசம் செத்த விசுவாசம். யாக்கோபு 2:26 வாங்க, 26வது வசனம், ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஆவி இல்லாத சரீரம் செத்தது, கிரியை இல்லாத விசுவாசியும்
செத்த விசுவாசி. பக்கத்தில் இருக்கிறவங்க உயிரோட இருக்கிறாங்களா செத்துட்டாங்களான்னு பாருங்க. உயிரோட தானே இருக்கிறாங்க, மாம்சத்தில் உயிரோட இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க உயிருள்ள விசுவாசியா, நீங்கள் உயிருள்ள விசுவாசியா என்பதை எதை வைத்து சொல்லலாம்? நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற கிரியை. கவுனிங்க, நமக்காக செய்கிற கிரியைகள் வேற, கர்த்தருக்காக செய்கிற கிரியைகள் வேற. உலகத்துக்காக நீங்கள் செய்கிற கிரியை வேற, கர்த்தருக்காக என்று செய்கிற கிரியைகள் வேற. ஒரு சில வசனங்களை நான் சொல்றேன் பாருங்களேன். லூக்கா 12:22, எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு நம்ம எதற்காக உழைக்கிறோம்? சாப்பிட்றது. எதுக்காக சாப்பிட்றோம்? உழைக்கிறது. எதுக்காக உழைக்கிறோம்? சாப்பிட்றது. எதுக்காக சாப்பிட்றோம்? உழைக்கிறது. உழைக்கிறது, சாப்பிட்றது, சாப்பிட்றது, உழைக்கிறது. அப்போ இது நம்முடைய மாம்சம் சம்பந்தப்பட்டது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுக்காக, டு சர்வைவ் இன் திஸ் வேர்ல்டு, நாம் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதை தேவனுக்காக நான் செய்கிறேன் என்று நான் சொல்ல முடியாது. முடியாது. சரி, யாருக்காக நீங்கள் சினிமா ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வைங்களே, இன்றைக்கி இன்றைக்கி சாயந்தரம் போய் ஒரு செம்ம படம் பார்க்குறீங்க. இன்றைக்கி பெந்தேகோஸ்த பண்டிகையா? ஸோ அந்த பண்டிகையை வீட்டில் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஒரு செம்ம படம் பார்க்குறீங்க. யாருக்காக பார்க்குறீங்க? எனக்காக, ஏன்? சந்தோஷத்துக்காக. இதை நான் கர்த்தருக்காக இன்னைக்கு சாயந்தரம் நான் படம் பார்த்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய மகிமை அப்படியே என் டிவியில் இறங்கி வந்தது சொல்ல முடியுமா? நான் முடியாது. முடியாது. உங்கள் சொந்த பந்தத்துக்கு ஒரு செய்முறை செய்றீங்க. யாருக்காக? உங்களுக்காக. உலகத்துக்காக, உலக சிநேகத்துக்காக. இப்படி காலைல எஞ்சதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளோ காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். கேட்டால் பிஸின்னு வேற சொல்கிறோம், ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னு சொல்கிறோம். யாருக்காக ஓடுறோம், யாருக்காக கிரியை செய்கிறோம், அதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, எனக்காக நீ என்ன செய்கிற? ஒரு பழைய பாட்டு உண்டு, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஒருத்தன் வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் நான் உங்கள் கூட வருவேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், ஓடிடுறா. இல்லை, நான் அவனை மாதிரி இவனை மாதிரிலாம் இல்லை, நான் அப்படியே உங்கள் கால்லையே கிடப்பேன். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க. அப்ப இவன் தன்னுடைய சுய லாபத்துக்காக, சுய சந்தோஷத்திற்காக இயேசுவை பின்பற்றி வருகிறாங்கிறது இயேசுவுக்கு நல்லா தெரியும். இப்போ அவர் சொல்றாரு, டே என்னுடைய வழி சிலுவை பாதை, அது உனக்கு ஒத்து வராது. அப்ப சில நேரம் நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறதே கூட நம்முடைய சுய லாபத்துக்காக இருக்குமானால் அதை நாம் கர்த்தருக்காக செய்கிற கிரியை என்று சொல்லிவிட முடியாது. நீங்கள் நம்ம சில பேர் ஊழியம் செய்கிறோம். யாருக்காக ஊழியம் செய்கிறீங்க? உண்மையாகவே கர்த்தருக்காகத்தான் ஊழியம் செய்கிறோமா, அல்லது நம்முடைய சுய லாபத்துக்காக, சுய பெருமைக்காக, சுய பிரஸ்தாபத்துக்காக ஊழியம் செய்கிறோமா? பைபிளில் கூட ஆண்டவர் ஒருத்தன் வீட்டில், சீமோன் வீட்டில் பந்தி இருந்தபோது ஒரு ஸ்திரீ வந்தாள், நலதம் என்கிற தைலத்தை உடைத்து அவருடைய சிரசின் மேல் ஊற்றினாள். பக்கத்தில் இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்க, இது 300 வெள்ளி பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாம், தரித்திரருக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கலாம், இப்படி வேஸ்ட் பண்ணுறாளே. ஆண்டவர் சொன்னாரு, அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்கிறாள். நீங்க எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? தரித்திரர் எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறார்கள், நான் இருக்க மாட்டேன். நான் மரித்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு அடையாளமாக அவள் என்னுடைய தலையிலே சிரசு. ஏன்னா
நீங்க இந்த நலதம்ங்கிற தைலத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு மூணாவது நாள் என்னை குளிப்பாட்ட வரும்போது நான் கல்லறைக்குள்ள என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். அவங்களுடைய பாரம்பரியத்தின்படி மூன்றாவது நாள் அந்த பாடிக்கு, டெட் பாடிக்கு அந்த எம்பாமிங் பண்ணுவாங்க. அந்த தைலங்களை பூசி துர்நாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த அதிகாலையில் கொஞ்சம் ஓடி வந்துச்சுங்க, இவரை காணோம், இவரை சுற்றி இருந்த சேலையெல்லாம் மடித்து க்ளீனாக வச்சுட்டு இவர் கிளம்பி போயிட்டார். ஆளுநால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அட்வான்ஸாக இவன் என்ன பண்ணுறான், என் தலையில் நலதத்தை ஊற்றுகிறாள். அப்போ 300 வெள்ளி பணத்துக்கு இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாம்ங்கிறது அது ஒரு சுய பிரஸ்தாபத்திற்கான கிரியை. அவங்களுக்கு பேர் வரணும். இதை கர்த்தருக்காக செய்கிற கிரியை என்று சொல்ல முடியாது, முடியாது. நம்ம நிறைய பேர் கூட விவரம் தெரியாமல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், உண்மைதான். ஆனால் தேர் ஆர் சம் டிசிப்ளின்ஸ், தேர் ஆர் சம் ப்ரொசீஜர்ஸ். நம்ம ஒரு சபையில் இருக்கிறோம், சபையாக இருக்கிறோம், கூட்டாக இருக்கிறோம், ஒரு சரீரமாக இருக்கிறோம். அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அதை நான் கர்த்தருக்காகத்தான் செய்கிறேனா என்று இவால்வேட் பண்ண வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஆண்டவர் சொன்னார், நான் வரும்போது அவனவன் செய்த கிரியைகளுக்கான பலன் என்னோடு கூட வருகிறது. நம்ம என்னமோ இந்த உலகத்தில் ரொம்ப கிரியை செய்த மாதிரி நம்ம யோசித்துட்டு இருந்திருப்போம். அவர் வரும்போது அதற்கெல்லாம் பலன் வருமா? எதற்கான பலன் வரும்? நாம் அவருக்காக என்ன செய்தோமோ அதற்கான பலன் தான் வரும். மற்றபடி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உயிர் போக, உதிரம் போக, அப்புறம் வியர்வை போக, அப்புறம் முடி போக, மூளை போக, நம்ம என்னென்னமோ செய்கிறோமே அதற்கெல்லாம் அவர்கிட்ட பலன் வருமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். ஸோ முதல் குறிப்பு, நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்கிறீங்க? ரெண்டாவது, நம்ம தேவனுக்காக செய்கிற கிரியைகளை பிசாசு தடுப்பான். நாம் தேவனுக்காக செய்கிற கிரியைகளை பிசாசு தடுப்பான். நீங்கள் உலகத்துக்காகனு செய்கிற கிரியைகளை பிசாசு தடுக்க மாட்டான். நீங்கள் நாளைக்கே ஒரு கட்சி தொடங்கி ஒரு சின்ன அறிவிச்சு ஒரு கொடிய ஏத்தி அப்புறம் உங்கள் கட்சிக்கு ஆட்களை சேர்த்து அப்படியே பண்ணுங்க, சாத்தான் தடுக்க மாட்டான். உங்களுக்காகன்னு நீங்கள் செய்கிற முயற்சிகளை சாத்தான் செய்ய மாட்டான், தடுக்க மாட்டான். அல்லது சில சிற்றின்மங்களுக்காக நம்ம போகும்போது சாத்தான் தடுக்க மாட்டான். ஆனா நீங்க தேவனுக்காக என்று செய்கிற காரியங்களை சாத்தான் என்ன செய்வான்? இன்னும் நல்லா விளங்கிக்கோங்க, நீங்க செய்கிற கிரியைகள்ல எதுக்கெல்லாம் தடை வருதோ அதெல்லாம் கர்த்தருக்காக நீங்க செய்றீங்கன்னு அர்த்தம். ஆனா நம்ம அதை விளங்கிடாம சாக்கு போக்கு வேற என்ன செய்யறோம், சொல்றோம், இதனாலதான் முடியல, அதனாலதான் முடியல, அப்படித்தான் முடியல, இப்படித்தான் முடியல. நம்ம ஆண்டவருக்காகனு எதை செஞ்சாலும் அதுக்கு என்ன வரும், சாத்தான் தடுப்பான், தடை வரும். ஒரு மூணு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். எலியாவை சோர்வு தடுத்தது. எலியாவை என்ன தடுத்துச்சிங்க? சோர்வு. நல்லா கத்தருக்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு சூறைச்செடியின் கீழே போய் படுத்துக்கிட்டு, போதும் கத்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை காட்டிலும் நல்லவன் இல்லை, ஆமாம் இப்போவே நான் சாகணுங்கிறான். சரி, சாகணும்னா நீ என்ன பண்ணியிருக்கணும், கழுத்தில் கயிறை போட்டிருக்கணும், அல்ல ஒரு விஷப்பாட்டில் கையில் வச்சுட்டா ஜோம் பண்ணியிருந்துருக்கணும். தூங்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா குரட்டை விட்டு என்ன செய்யறான், தூங்கிட்டு இருக்கிறான், சோர்வு. வழக்கமாக அவன் பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் எப்போதும் ஜோம் பண்ணுறவன், எப்போதும் ஊழியம் செய்கிறவன், இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், எப்போதும் தூங்கிட்டு இருக்கிறான்னா சோர்வு. 1 Kings 19:4-5 நீங்கள் வாஸ்து பார்த்தா தெரியும், சோர்வு. இன்றைக்கி நம்ம அநேகர சோர்வு தேவனுக்காக கிரியை செய்யக்கூடாதபடிக்கு தடுக்கிறது. நல்லா கவனிங்க, நீங்கள் ஒருவேளை என்னுடைய சரீரத்தில் பலன் இல்லைன்னு சொல்லலாம், கிடையாது, சோர்வு தான் காரணம். எனக்கு நேரம் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, அல்லது என் ராசி சரியில்லை, வாஸ்து சரியில்லை,
கடக ரேகை, மகர ரேகை என்ன வேணாலும் சொல்லலாங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, சோர்வு தடுக்கும். ரெண்டாவது, மனிதர்கள் தடுப்பாங்க. நம்ம கர்த்தருக்காக கிரியை செய்தாலே என்ன தடுப்பாங்க மனிதர்கள்? என்னைக்காவது லிப்ஸ்டிக் போடும்போது மனுஷன் தடுத்திருக்கானா? ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணும்போது மனுஷன் தடுத்திருக்கானா? தடுக்க மாட்டான், தடுக்க மாட்டான். என்னைக்காவது சிவி சிங்காரிச்சு அப்படியே டிசைனாக போகும்போது மனுஷன் தடுத்திருக்கானா? தடுக்க மாட்டான். ஒரு கோடு, ரெண்டு கோடு, மூணு கோடு போடும்போதெல்லாம் மனுஷன் தடுக்கிறானா? தடுக்க மாட்டான். நீங்கள் கர்த்தருக்காகனே எதையாவது செய்யுங்க, மனுஷன் தடுப்பான். யோபு 2:9 சொந்த மனைவி சொன்னாங்க, இன்னுமா நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீர், தேவனை தூஷித்து? யார் சொல்றா? சொந்தம். அதாவது அவா நீர் சாகணும்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, ஐயோ நம்ம புருஷன் இவ்வளவு வருத்தப்படுறாரே, வேதனைப்படுறாரே, சஞ்சலப்படுறாரே, அவரை போய் சேர்ந்துட்டாலாவது நிம்மதியா இருப்பார். அது கிடையாது. அவர் உத்தமத்தில் இருக்கிறது இவளுக்கு பொறுக்கல, அவர் ஜோமன்றது பொறுக்கல, அவர் வேதத்தை தியானிக்கிறது பொறுக்கல, அவர் ஸ்தோத்திரம் பண்றது பொறுக்கலைங்க, அவர் சர்ச்சைக்கு போறது பொறுக்கல, அவர் ஊழியம் செய்யறது பொறுக்கல அவளுக்கு. அதனால என்ன சொல்றா, இதெல்லாம் பண்ணி உமக்கு என்னையா பிரயோஜனம்? நீர் இவ்வளவு ஆண்டவரை உத்தமமா பின்பற்றீரு, 10 பிள்ளை செத்து போயிட்டா, செத்து போயிருச்சீங்க, எல்லாத்தையும் இழந்திருக்கிறீரு, இன்னுமா இந்த ஆண்டவர் நல்லவர்னு சொல்றீரு? மனுஷன் சொல்லுவாங்க, இந்த சர்ச்சைக்கு போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு இப்படி எல்லாம் நடக்குன்னு சொல்லுவான். என்ன பண்ண போறீங்க? சர்ச்சைக்கு வரதை நிறுத்தி பாருங்க, நல்லது நடக்கும் நினைக்கிறீங்களா? அரசாங்கம் தடுக்கும். அப்போஸ்தலர் 5:40 அப்போஸ்தலர்ல கூப்பிட்டு அரசாங்கம் என்ன சொல்லுது? இயேசுவை நீ பிரசங்கம் பண்ண கூடாது, இயேசுவை நீ பிரசங்கம் பண்ண கூடாது, மதமாதம் பண்ண கூடாது. பாருங்க, அரசாங்கம் தேவனுக்காக செய்கிற ஊழியத்தை என்ன செய்கிறது? தடுக்கிறது. கவுனிங்க, நீங்க ஆண்டவருக்காக செய்கிற கிரியைகளை உங்க வாழ்க்கையில் இருக்கிற சோர்வோ அல்லது மனிதர்களோ அல்லது அரசாங்கமோ தடுக்கும் போது, நல்ல கவுனிங்க, தடுக்கும் போது நீங்க நின்னுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தடுக்கிறதுனால நம்ம நின்னுட்டோம்னு வைங்களேன், அதுக்கு அடுத்து நமக்கு என்ன தெரியுமா ஆபத்து? பின்மாற்றம். என்ன ஆபத்துங்க? பின்மாற்றம். சரி, அப்ப தேவனுக்காக என்று நாம் செய்கிற கிரியைகளை உலகமோ மாமிசமோ பிசாசோ தடுக்குதுன்னு வைங்களேன், நீங்க அந்த தடுப்புல தட்டி நிக்கணுமா அல்லது தடுப்பை உடைச்சிட்டு முன்னாடி போகணுமா? இது வேறையா சோதனை, தடையே ஒரு சோதனை. இப்போ ஆண்டவர் அடுத்த சோதனைக்கு என்ன சொல்றாரு? தடையை உடைச்சிட்டு வர. இங்க தான் 3வது பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நீங்க தீவிரவாதிகளா மிதவாதிகளா? நீங்கள் கர்த்தருக்காக தீவிரமானவர்களா அல்லது மிதமானவர்களா? இப்ப உங்களை மனிதர்கள், சூழ்நிலைகள், அதிகாரங்கள் தேவனுக்காக கிரியை செய்யக்கூடாதபடி தடுக்கும் போது நீங்க, போதும் கத்தாவே, நான் என் கர்மேல் சபையில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நல்லவன் அல்ல, வேற யாரையாவது வைத்து கேர்சல் நடத்தி கொள்ளும், போதும் கத்தாவே, நமக்கு இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க யாரு? மிதவாதிகள், மிதவாதிகள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஏய் கொஞ்சம் தீவிரமாறா, கொஞ்சம் கர்த்தருக்காக வைராக்கியமாறு, நீ எவ்வளவு நாள் இன்னும் கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்சம் பலனோடு இரு. நீங்க இந்த 3 சம்பவம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த நற்கிரியைகள் தடுக்கப்படும், தேவனுக்காக செய்கிற கிரியைகள் தடுக்கப்படும்னு 3 காரியம் சொன்னேன். முதல்ல யாரை பத்தி சொன்னேன்? எலியாவை பத்தி சொன்னேன். இந்த 2வது யோபு பத்தி சொன்னேன். 3வது அப்போஸ்தலனை பத்தி சொன்னேன். 3 பேருமே பார்த்தீங்கன்னா அவர்கள் தடைகளை தாண்டி சென்றார்கள். எலியா சோர்வை விட்டு எழும்பி 40 நாள் நடந்து போனான், சாப்பிடாம கொள்ளாம, சாப்பிடல, தண்ணி குடிக்கல, 40 நாள் நடந்து போறான். ஒரு மனுஷன் 40 நாள் நடந்து போறான் அப்படின்னா அவனுக்குள்ள எவ்வளவு தீவிரம் இருக்கணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோபு மனைவி சொல்லிட்டான்னு உடனே தூக்கு தொங்கிட்டானா?
இன்னைக்கு நம்ம யாராவது ஒன்று சொல்லிட்டா அப்படியே இந்த தொட்டால் சுருங்கி இருக்குல்ல, அது மாதிரி என்ன செஞ்சிடும், வாடிடும். இதில் கொடுமைக்கு வீட்டில் இருக்கிறவங்க கூட யாரையும் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல முடியலைங்க. வீட்டில் இருக்கிறவங்க, இப்போ நான் அப்பா பிள்ளைய பார்த்து ஒன்றும் சொல்ல முடியலை, பிள்ளை என்ன செய்யுது, நான் பாஸ்டர் விசுவாசியை பார்த்து ஒன்றும் சொல்ல, ஆ ரொம்ப மோசமான ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க, யோபு ஒரு தீவிரவாதி, மனைவி சொல்றான்னு வாடி போக முடியுமா? அவ சொல்லிட்ட அவ பாட்டு சொல்லிட்டு கிடக்கட்டும், நான் என் உத்தமத்தில் நான் உறுதியா இருப்பேன். ஒரு தீவிரவாதி யோபு யார், ஒரு தீவிரமானவன். அவன் சொன்னா சொல்லிட்டு கிடக்கட்டும், அவ சொன்னா சொல்லிட்டு கிடக்கட்டும், ஆனா நான் கர்த்தருக்காக செய்கிற கிரியையில ஒரு நாளும் பின் வாங்கவே மாட்டேன். தீவிரம். அப்போ சிலர்கள் அவர்கள் அதிகாரம் தடுத்தது, சட்டம் தடுத்தது, நீங்க மத மாற்றம் செய்யக்கூடாது, நீங்க இயேசுவை போதிக்க கூடாது. ஆனா அவங்க அது சும்மா இல்லையே, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது நலமா இருக்குமா? நாங்கள் தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோம். அவங்க எப்பயும் போல தீவிரமா ஊழியம் செய்தார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தீவிரமாக இல்லைன்னா பாவத்தை ஜெயிக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களெல்லாம் பார்த்து தீவிரமாக இருக்க சொல்லார். பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு குத்து குத்தி தீவிரமாக இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குத்துறதுல உங்கள் தீவிரம் தெரியணும். தீவிரமாக இருங்க. தீவிரமாக இல்லைன்னா பாவத்தை ஜெயிக்கவே, ஏன்னா வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 12:4, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் சாவேனே தவிர பாவம் செய்ய மாட்டேன். அந்த அளவுக்கு தீவிரம். நம்ம தீவிரமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தை எதிர்க்க முடியாதுங்க, உலகத்தோட ஒத்து போவோம். 4 சனம் நமக்கு வேணும் அப்படின்னு உலகத்தோட ஒத்து போவோம். வேதம் சொல்லுகிறது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன பகைத்தது, என்னையே பகைச்சிருக்குன்னா உன்னை பகைக்கணுமா வேண்டாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது இயேசுவையே இந்த உலகம் பகைச்சிருக்குங்க. இயேசுவை பகைச்சா உலகம் உனக்கு வேணுமா? ஹலோ, நான் தான் இயேசுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பகைச்ச உலகம் உங்களுக்கு வேணுமா? என்ன பகைச்ச பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு வேணுமா? என்ன பகைச்ச உன் லவ்வர் உனக்கு வேணுமா? சொல்லுங்க, என்னங்க ஒரு தீவிரம் வேண்டாம் நமக்கு? அதனால தான் யாக்கோபுக்கு கடுப்பாய் போச்சு, எழுதிக்கிட்டே வந்தவர் திடீர்னு கடுப்பாய், விபச்சாரரே விபச்சாரிகளேன்ட்டாரு. யாரை பார்த்து? விசுவாசிகளை தாங்க சொல்றாரு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அந்த உலகம் உங்க இயேசுநாதரை பகைச்சு சிலுவையில் அரைஞ்சதியா? அந்த உலகத்தோட உனக்கு என்ன ராசி? பலன், ரிஷப ராசி. வேதத்தில் அந்திப்பாவை பத்தி வெளிப்படுத்தல நம்ம பார்க்கிறோம். அந்த அந்திப்பா கர்த்தருடைய நாமத்துக்காக இரத்த சாட்சியாக சாகிறதுக்கு போஸ்ட் மரத்தில் கட்டி வச்சிட்டாங்க, தீ வச்சு எரிக்க போகிறாங்க. அப்போ அந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சொல்கிறாரு, அந்திப்பா கொஞ்சம் சிந்திப்பா, இந்த உலகமே உன்னை எதிர்க்குது பாரு அப்படிங்கிறாரு. அப்போ அந்திப்பா என்ன சொன்னார் தெரியுமா? உலகம் என்னையா என்னை எதிர்க்கிறது, நான் உலகத்தை எதிர்க்கிறேன், நான் உலகத்தை எதிர்க்கிறேன். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு வேணுங்க. நம்ம இந்த உலகத்தில் தீவிரவாதிகள் இல்லைன்னா உலகம் நம்மளை மேஞ்சிரும். உலகம் உங்களை பரலோகம் போக விடாது. உலகம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உலகம் உங்களை கவர்ந்து இழுக்கும். உலகம் உங்களை ஏமாத்தும். உலகம் உங்க காலை வாரிடும். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்காக தீவிரமா இரு. நம்ம கர்த்தருக்காக தீவிரமா இல்லைன்னா பிசாசை ஜெயிக்க முடியாது. பிசாசு என்ன நம்ம மச்சானா சொல்லுங்க, உங்கள் எதிராளி ஆகிய நீங்க கர்த்தருக்காக தீவிரமா இல்லைன்னு வைங்களேன், மிதவாதிகளா இருந்தா தூங்கு கண்ணே, சாத்தான் தாளாட்ட பேய்கள் வந்து சுத்தி நிக்க. பாருங்க, சாத்தான் தாளாட்டுவான்,
சீராட்டுவான். ஒரு தீவிரம் இல்லைனா சாத்தானை நம்ம ஜெயிக்க முடியாது, சாத்தானை நம்ம துரத்த முடியாது. ஒரு தீவிரம் வேணும், ஒரு தீவிரம் வேணும். நாலாவது குறிப்புக்கு வரேன். முதல்ல சொன்னேன், தேவனுக்காக நாம் கிரியை செய்ய வேண்டும். ரெண்டாவது, தேவனுக்காக நீங்க என்ன பண்ணாலும் சாத்தான் உங்களை தடுப்பான். மூணாவது, தேவனுக்காக நீங்கள் செய்கிற கிரியைகள் தடுக்கப்படும் போது நீங்க மிதவாதிகளா இருந்தா நின்றுவீங்க. தானியேல் போல தீவிரவாதியா இருந்தா தான் ஜெபிக்க கூடாதுன்னு போட்ட சட்டத்தையும் மீறி நீங்க என்ன செய்வீங்க, ஜெபிப்பீங்க. சர்ச்சைக்கு போக கூடாதுன்னு போடப்படுகிற சட்டத்தையும் மீறி நீங்க என்ன செய்வீங்க, சர்ச்சைக்கு போவீங்க. உங்களை மயக்குகிற பாவத்தை நீங்க ஜெயிப்பீங்க. உங்களை வஞ்சிக்கிற பிசாசை நீங்க துரத்துவீங்க. நீங்க தீவிரவாதிகளா இருக்கணும், தீவிரமா இருக்கணும் கர்த்தருக்காக. நாலாவது கடைசியா, நீங்க கர்த்தருக்காக தீவிரமா இருந்தா கர்த்தர் உங்களை சிங்கத்தின் வாய்க்கு என்ன செய்வார், தப்புவிப்பா. நீங்க கர்த்தருக்காக தீவிரமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க பட்சத்துல இருந்து செயல்படுவாருங்க. யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு யோபு சொன்னான். ஆண்டவர் கொன்னுட்டாரா? இதுதான் வைராக்கியம். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னா யோபுவை கொன்னுட்டாரா கர்த்தர்? யாரெல்லாம் தீவிரமா இருந்தாங்களோ அவங்க பட்சத்துல கர்த்தர் இருந்து கிரியை செய்வாருங்க. யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தானியேல் 3:18 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவியாமல் விடுவிக்காமல் போனாலும் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. ஆண்டவர் விடுவிக்காம போயிட்டாரா? அக்கினி சூளையில போட்டாங்க, அவருடைய வஸ்திரம் எரிந்து போகவில்லை, முடி எரிந்து போகவில்லை, அவர்கள் மேல் அக்கினியின் மனம் இல்லை. அதே மாதிரிதான் தானியேல் 6:16 தானியேலை சிங்க கபியில போட்டாங்க, ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, நான் ஜோமனா செய்வேன், நீ என் செய்யறதை செஞ்சுக்கோ அப்படின்னா சிங்க கபியில போட்டாங்க, சிங்கம் கடிச்சிருச்சா? இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்க உங்க வாழ்க்கையில தேவனுடைய கிரியைகளை பார்க்க வேண்டுமானால் கர்த்தருக்காக நீங்கள் கொஞ்சம் வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். கர்த்தருக்காக நீங்க ஆண்டவருக்காக கொஞ்சம் தீவிரமாய் பாருங்க. இப்ப இருக்கிற தீவிரமெல்லாம் போதாது, போதாது. அந்த நான் சின்ன சிறு வயதெல்லாம் இருக்கும்போது ஒரு மணி நேரம் துதி ஆறாதன்னா ஒரு மணி நேரமும் முழங்கல் நினைப்போம், அப்படி ஒரு தீவிரம். கண்ணை திறக்கவே மாட்டேன் நான்லாம். அப்படி அடுத்து ஒரு மணி நேரம் துதி ஆராதனை முடிஞ்சு கண்ணை திறந்தா ஏதோ ஒரு புது உலகத்தை பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி அந்த ஒரு மணி நேரமும் கண்ணு மூடினது தான் ஒரு வைராக்கியம். ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தீவிரத்தை காட்டுங்களேன். நான் கர்த்தருக்காக எடுக்கிற பிரதிஷ்டை மருதாணி போட மாட்டேன், கண்மை போட மாட்டேன். கர்த்தருக்காக ஒரு பிரதிஷ்டை, கர்த்தருக்காக ஒரு தீவிரம், நான் கர்த்தருக்காக வாழ போறேன், கர்த்தருக்காக ஒரு பரிசுத்தம். நீங்க தீவிரமா இருந்து பாருங்க, தானியேலின் தேவன் உங்களை உயர்த்துவார். என்ன நடக்குது, கிடைக்கல, வருது போகுது, அவன் சொல்றான் இவன் சொல்றான், அப்படி இருக்குது இப்படி இருக்குது சூழ்நிலை, எதை பத்தியும் கவலையப்படாதீங்க. நீங்க கர்த்தருக்காக தீவிரமா இருந்து பாருங்க. நான் சவால் விடுறேன், இது யாருக்கு தெரியுது? ரட்சிக்கப்படாத ஒரு தரியு ராஜா சொல்றாங்க, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதித்த தேவன் உன்னை தப்புவிப்பார். அவன் சொல்லிதான் அனுப்புனான். தானியேல் தெரியாம நடந்து போச்சு இந்த சம்பவம் எல்லாம். இப்ப நானே உன்னை எங்க போட வேண்டியிருக்கு, சிங்க கபியில போட வேண்டியிருக்கு. உனக்கு கவலைப்படாத, என் மேலே எதுவும் கோச்சிக்கிடாத, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். உங்களை பார்த்து யாராவது இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்களா? நீங்கள் ஆராதிக்கிற கடவுள் உங்களை கைவிட மாட்டார் சொல்லியிருக்காங்களா? வெளிப்படுத்தல் 3:15 லவோதிக்கேய சபையை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் கிரியைகளை, கடைசி கால சபையை பார்த்து தான் சொன்னாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு இந்த வசனத்தை, ஐ நோ வாட் யூ ஆர் டூயிங், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, ஒன்னு நீ குளிராயிரு, இல்லாட்டினா ஃபயர் ஆயிரு. வெது வெதுப்பா இருந்தால் உன்னை என்ன செய்வேன், மிதவாதியா மட்டும் என்ன செய்யாத இருக்காத.
ஃபயராயிரு, கர்த்தருக்காக ஃபயராயிரு. பத்து கன்னிகைகள் இருந்தாங்க, அதில் அஞ்சு பேர் புத்தி உள்ளவர், அஞ்சு பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள்னு ஏன் சொல்லியிருக்கா, அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு, புத்தி இல்லாதவர்கள்னு ஏன் சொல்லியிருக்கா, அவங்கள்ட்ட என்ன இல்லை. இப்போ சொல்லுங்கள், இந்த அஞ்சு பத்து பேரில் யார் தீவிரவாதிகள், யார் மிதவாதிகள், யார்கிட்டெல்லாம் என்ன இருந்துச்சோ அவங்களாம் தீவிரமானவர்கள், யார்கிட்டெல்லாம் என்ன இல்லையோ அவங்க. அப்போ சபையில் மிதவாதிகளை தேவன் வருகையில் எடுத்துக்கொள்ள முடியாது. இது கடைசி காலம், இது நமக்கெல்லாம் ஒரு சோதனை காலம். நம்ம கர்த்தருக்காகத்தான் வாழ்கிறோமா, கர்த்தரைத்தான் உண்மையாக நேசிக்கிறோமா? ஆண்டவர் நிறைய டெஸ்ட் வைப்பார். நீங்கள் அந்த டெஸ்ட்டில் கர்த்தருக்காக என்று கிரியை நடப்பித்து ஆண்டவருடைய கண்களில் தயவை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். மிதவாதிகளாக இருந்த நம்ம வருகையில் எடுத்துக்கொள்ளப்படவே முடியாது. கர்த்தருக்காக தீவிரம் அடைவோம், கர்த்தருக்காக கிரியை செய்கிறதில் தீவிரம் அடைவோம். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இந்த யோவான் ஸ்நானகன் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜலத்தினால் ஞான ஸ்நானம். அப்போ அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருங்க, எனக்கு பின் ஒருத்தர் வர்றாரு, அவர் உங்களை எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பாரு, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். இப்ப இவர் தண்ணியில முக்கி ஞானஸ்நானம் கொடுத்ததுக்கு ஒன்னும் உருப்பட மாட்டேங்குது. அதனாலதான் இவர் டென்ஷன் ஆகி என்ன சொன்னாரு அப்படின்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, என்னப்பா இது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள், எப்ப ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க. ஞானஸ்நானத்துக்கு, ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு ஏற்ற ஒரு கிரியை செய்யுங்க, அதான் கனி கொடுங்கள்னு அவர் சொன்னார். ஒரு கனியுமே காணுமே, ஒரு கிரியும் காணுமே, ஞானஸ்நானம் எடுத்தீங்க, என்ன பிரச்சனை? நம்ம கொடுத்த ஞானஸ்நானம் தண்ணியில் கொடுத்த ஞானஸ்நானம். நான் உங்களுக்கு எதில் ஞானஸ்நானம் கொடுத்தேன், அல்ல நீங்களாம் எதில் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? தண்ணியில் எடுத்ததுனால அந்த நனைஞ்ச கோழி மாதிரியே என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆமாம், என்னையா ஒன்றுமே காணோம், ஏன்னா தண்ணியில் எடுத்த ஞானஸ்நானம். இப்போ யோவான் சொல்கிறாரு, நீங்கள் தண்ணியில் எடுத்த ஞானஸ்நானம் போதாது, நீங்கள் வெறும் தண்ணியில் ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கூடாத மரமெல்லாம் தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிற அவத்தமுடைய களஞ்சியத்தை நன்றாய் விளக்கி, ஆமாம் தூத்துவார் பாருங்க, பதரெல்லாம் அவியாத அக்கினியில் என்ன செய்யும், ஆ அவியாத அக்கினிக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்னொரு அக்கினியை கத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். யாரெல்லாம் அக்கினிக்குள்ளே போகக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் எடுங்க. இன்னைக்கு காலையில் அக்கினி நதி நம்ம சபையில் ஓடிக்கிட்டு இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இப்போ இறங்கி வர போகிறார். இது பெந்தேகோஸ்தே நாள், நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கோங்க, அக்கினியில் உங்களை நினச்சிக்கோங்க. ஏன்னா கொஞ்சமாவது சூடு இருந்தால் தான் நம்ம கத்தருக்காக என்ன செய்வோம், தீவிரமாக இருப்போம். இந்த கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் வாழ்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா, என் நேரமோ இதான் நனைஞ்ச கோழி, அப்படியே சர்ச்சுக்கு வந்து அப்படியே போகிறது. குளிரு குளிரு. இப்போ ஆண்டவர் நம்மளை எல்லாத்தையும் எரிச்சு விட போகிறாரு. இங்கே இந்த உலகத்தில் அக்கினி அபிஷேகத்தில் எரிஞ்சு வாழ்ந்தவன் எரி நரகத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. எத்தனை பேருக்கு அந்த அக்கினி அபிஷேகம் வேணும், எல்லோரும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம்.